அக்ஷய திருதியை என்றால் என்ன அதற்கான ஒரு குட்டி கதையை பார்ப்போம் அக்ஷய திருதியை தமிழ் மாதமான சித்திரையில் வளர்ப்பிறை மூன்றாம் நாளில் கொண்டாடுவார்கள் இந்த நாளை பகவான் விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமர் அவதரித்த நாளாகவும் கருதப்படுகிறது அக்ஷய என்னும் சொல் சமஸ்கிருதத்தில் எப்போதும் குறையாதது என்று பொருள் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது அர்த்தம் இந்நாளில் பகவான் விஷ்ணுவை வழிபட்டு விரதம் இருப்பார்கள் தானம் தர்மம் செய்வார்கள் அக்ஷய திருதியை பற்றி பகவான் கிருஷ்ணர் தர்மரிடம் ஒரு கதை கூறினார் அது பவிஷ்யோத்ர புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சாகல் என்ற ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்தில் தர்மன் என்ற ஏழை வணிகன் வாழ்ந்து வந்தான் மிகுந்த தெய்வ பக்தி உடையவன் அவன் வருடம் தோறும் அக்ஷய திருதியை அன்று புனித நதியில் நீராடி முடிந்தளவு தானம் தர்மம் செய்து வந்தான் அதன் பயனாக அடுத்த பிறவியில் அரசனாக பிறந்தான் அந்த பிறவியிலும் தான தர்மங்கள் யாகம் ஆகியவற்றை செய்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தான் இவ்வாறு பகவான் அக்ஷய திருதியை பற்றி தர்மரிடம் கூறினார் குபீரர் ஒரு அக்ஷய திருதியை அன்று பகவான் விஷ்ணுவை வணங்கி துதித்தார் அதன் பயனாக இவரை வடக்கு திசைக்கு அதிபதியாக்கி சங்கநிதி பதுமநிதி கச்சநிதி கர்ப்பநிதி நந்தநிதி நீலநிதி மகாநிதி முகுந்தநிதி மகாபத்மநிதி என்னும் நவநிதிகளையும் அளித்து அழகாபுரி என்னும் குபேரபுரியை ஆளும் அருளை வழங்கினார் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் திருதியை அன்று புனித நதியில் நீராடி இயன்றவரை தான தர்மங்கள் செய்தால் உடல் பிணிகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் அக்ஷய திருதியை அன்று ஜபம் தவம் தானம் ஸ்தானம் போன்ற புண்ணிய கர்மாக்களை செய்யலாம் ஜபம் இறைவனின் திருநாமாக்களை ஜபம் செய்தல் தவம் இறைவனை மனதில் நிறுத்தி நல்ல காரியங்கள் செயல்களை செய்தல் தானம் தேவைப்படுவோருக்கு உணவு உடை பொருள் கல்வி புத்தகம் போன்றவற்றை வழங்குதல் ஸ்தானம் தீர்த்த யாத்திரைக்கு சென்று புனித நீராடுதல் நாமும் அக்ஷய திருதியை அன்று பகவானை வணங்கி ஜபம் செய்து தான தர்மங்களை செய்து பகவானின் அனுகிரகத்தை பெறுவோம் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ